கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். மரண பரியந்தம் நம்மை நடத்தி செல்ல அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. வழி தெரியாம பாதை தெரியாம சோர்வின் மத்தியில் இருந்தாலும் நம்மை ஆட்டி தேற்றுகிற நல்ல ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. அவர் நமக்கு அப்பா. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நம்மை அவர் நடத்த போதுமானவராயிருக்கிறார். அவர் உன்னதர், அவர் உயர்ந்தவர், அவர் என்றும் மாறாதவர். சேர்ந்து சொல்வோம் நாம் எல்லாரும். உன்னதரே உயர்ந்தவரே, அழைத்தவரே என்னை நடத்துவாரே. உன்னதரே உயர்ந்தவரே, அழைத்தவரே என்னை நடத்துவாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. இசை தெரியாமல் நான் ஆலைந்த வேளை வழி இதுவே என்று நடத்தினீரே. திசை தெரியாமல் நான் ஆலைந்த வேளை வழி இதுவே என்று நடத்தினீரே. தாமதமான வேளையில எவ்வளவு நண்பர்களும் தன் சொந்தங்களும் வந்து சொன்னாங்க, மகள் மரித்து போனால் இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டிய தேவையில்லை சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? விசுவாசம் உள்ளவனாயிரு, மகள் விளைவிடாது சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகளை விண்ணப்பமாக அவருடைய சமூகத்தில் நாம் அறிவித்தவாக ஏற்ற விழுந்த உதவி செய்யவும் அற்புதம் செய்யவும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் போதுமானவரே. இந்த உலக உள்ள மனுஷன் அவிசுவாசமான வார்த்தைகளை சொன்னாலும் நம் வேண்டுதல் அவருடைய சந்நிதியில் ஏத்தினது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமாக மற்ற எந்த காரியத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. காரணம், ஜபத்தை கேட்டவர் நமக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் எந்த சோர்வுகள் மத்தியிலையும் எந்த நெருக்கத்தின் மத்தியிலையும் அவர் நம்மை விடுவிப்பார். ஊழியத்தின் பாதைகளில் சோர்வுகள் வந்தாலும் ஊழியத்தின் பாதைகளில் தளர்வுகள் வந்தாலும் எழும்பி ஓடும்படியான பலத்தை கொடுக்க நாம் ஆராதிக்கிற தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஊழிய பாதையில் சோர்வுகள் வந்தாலும் சோராமல் தொடர கிருபை செய்யும். ஊழிய பாதையில் சோர்வுகள் வந்தாலும் சோராமல் தொடர கிருபை செய்யும். ஊழிய பாதையில் சோர்வுகள் வந்தாலும் சோராமல் தொடர கிருபை செய்யும். சோராமல் தொடர கிருபை செய்யும்.
உண்மையுள்ளவர் நம்மை நடத்தி செல்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.